அன்பு உள்ளங்களுக்கு நாலு குருவிகளின் வணக்கம். இப்போ நம்ம மைசூர்லேருந்து வயநாடு போகிற அந்த தொடர்ச்சி தான், வயநாடு நெக்ஸ்ட் நம்ம போக போகிறோம். அதோட தொடர்ச்சி பார்ட் டூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வயநாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது நாங்கள் போட்ட ஹோம் ஸ்டே, இது பேர் எருமாடம். இதுதான் நாங்கள் அந்த நைட்டில் வந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு நைட்டு எடுத்து இந்த ஹோம் ஸ்டே போட்டோம். ஹோம் ஸ்டேயில் ஒரு பால்கனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல உட்காந்துருந்தா நல்ல கிளைமேட்டு சில்லுன்னு இருந்தது. பின்னாடியெல்லாம் பாக்குத்தோப்பு, வண்டு சவுண்டு. நாங்கள் ஒரு 11-12 மணி வரை இங்கே தான் நல்லா உட்காந்து பேசி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு டீ ஷாப் போனோம் பக்கத்துலேயே. நல்லா சூப்பராக இருந்தது. அந்த வயநாடு டீ தூள் போல் டீ ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேந்திரன் சிப்ஸ் கேட்டோம். அவங்க அதை லூஸில் தருவாங்களான்னு பார்த்தோம், லூஸில் தந்தாங்க. காலைல ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எடக்கல் கேவ். அதான் ஃபஸ்ட்டு பிளேஸ். நாங்கள் இப்போ எடக்கல் கேவ் வந்துட்டோம். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நல்ல இடம். இந்த கூட்டத்தையும் அவங்க சமாளித்து 50 பேர் மேலே ஏறுனா 50 பேர் கீழே இறங்குறாங்க. அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க கையில் இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 10 ரூபாவோ எவ்வளோ சார்ஜ் 20 ரூபாவோ கொடுத்து அதை அங்கே வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 ரூபாவோ 20 ரூபாவோ அதை சார்ஜை கொடுத்துட்றாங்க. ஏன்னா மேலே பிளாஸ்டிக் பொருள் எதுவும் போடக்கூடாது அப்படின்றதுனால பிளாஸ்டிக்கு தடை. அதே மாதிரி அது ஏறுறது வந்து நம்ம இங்கே சோளிங்கர் ஸ்டெப்ஸ் ஏறுறோம் பார்த்தீங்களா, மலாப்படி, அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் அதில் ஏறுறது அட்வைசபிள் இல்லை. மற்றபடி மற்றவங்கெல்லாம் போகலாம், நல்லா ஜாலியாக இருக்குது. ஏறுறதுன்னா ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஏறுறவங்க இறங்குறாங்க பாருங்கள், அவங்க கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா ஏறுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, வாக்கிங் பண்ணுறதில்ல, இன்றைக்காவது பண்ணுங்கள் அண்ட் கிண்டல் அடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. அந்த மாதிரி நல்லா நாங்கள் மேலே போய் ஏறி போயிட்டு இருந்தோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டீலில் இவங்க மேன்மேடாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த எடக்கல் கேவ் வந்து ட்ரைப்ஸ் வாழ்ந்த இடம். அவங்க ட்ரைப்ஸ் வந்து அதெல்லாம் போடல, அவங்க வந்து இயற்கையாகவே அவங்க அவ்வளோ பலம் இருந்திருக்கு அவங்க உடம்புல. அதில் ஏறுறதும் இறங்குறதும் தேன் எடுக்கிறதும் கிழங்கு எடுக்கிறதும் மேலே போய் இருக்கிறதும் அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் அடுத்து என்ன இதுன்னா நம்ம எப்போ அது மேலே போவோம் அப்படின்ற மாதிரி எங்கே போய் முடியுதுன்னே தெரியல. பெரிய மலை உச்சி தான் கீழே இருந்து பார்த்தா தெரியுது. அந்த ஸ்டெப்ஸ் திரும்பி 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 போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நிறைய காலேஜ் பசங்க, ஃபேமிலி, எல்லாம் சின்ன பசங்க எல்லாருமே அங்கே அந்த இடங்கள் கேவுன்றத பார்க்க வராங்க. நாங்கள் போனது ஒரு ஒரு ஹாலிடே டே அது அன்னைக்கு, அதனால் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. இருந்தாலும் அவங்க நல்லா மேனேஜ் பண்ணாங்க. மேலே எந்த பொருளும் விற்கிறதெல்லாம் இல்லை, அங்கே எந்த பொருளும்லாம் விற்கல, டூரிஸ்ட் கைடு மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இப்போ அந்த மலை உச்சியே வந்துட்டோம், அப்பனா கூட குகை வரல. நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும் அப்படின்னாங்க. சில பேர் ஏதோ பக்கத்தில் வந்துச்சுன்னாங்க. ஒரே பீதியிலே ஏறணும், வருமா வராதா அப்படின்ற மாதிரியே ஏறிட்டு இருந்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறின குகை தோ உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதோட பலனுங்க அது. பார்க்கறதுக்கு நான் என்னமோ சின்ன குகை இருட்டாக இருக்கும்னு நினச்சேன். சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்தது. இடைக்கல் அப்படின்னா இரண்டு கல்லுக்கு இடைப்பட்ட கல், அதுதான் இடைக்கல். அதான் ரெண்டு இதுவும் பாருங்கள், அது நேச்சுரலான குகை. இதில் அந்த ட்ரைப்ஸ் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரீ டைமில் அந்த கல் சைடில் இருக்கிற அந்த பாறையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. சூரியன், ஆதிவாசி தலைவி, ஆதிவாசி தலைவர், அப்புறம் யானை, இந்த மாதிரி சிற்பம்லாம் செதுக்கியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் வரும். இடக்கல் கேவ் வரவங்க ஏர்லி மார்னிங் 9 மணிக்கு வாங்க. ஒரு நாள் கூட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா போகிறவரெல்லாம் நிறைய பொருள் விற்கிறாங்க.
அப்புறமா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய 3D ஷோஸ் அது இது இருக்குது. நிறைய பொருள் வாங்கிக்கலாம். அந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, ட்ரைப்ஸோட ஹெர்ப்ஸ்லாம் இருக்குது. நல்ல இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காரப்புழா டேம். இதுவும் அங்கே வயநாட்டில் பார்க்குறதுல ஒரு பார்க்க வேண்டிய இடம். இந்த டேம்லேருந்து தண்ணி கொட்டுது பாருங்கள். இதை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் நின்றோம். அந்த தண்ணி கொட்டுற சவுண்டு அவ்வளோ நல்ல ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த நியூலி மேரிட் கப்புள்ஸு இவங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங்கை பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கே நம்ம சென்னையிலேருந்து கூட ஒருத்தங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ. இதுக்கு அடுத்த நாள் காலையில் இது ஒரு மார்னிங் வாக் போகலாம், ஒரு ஆக்சிஜன் வாக் போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பணும். எப்படி இருக்கு பாருங்கள், யாருமே கிடையாது, எந்த வீட்லேயும் யாரும் எட்டிக்கும் பார்க்குறதில்ல. அப்படி இருக்குது. இங்கே கொஞ்சம் புலி நடமாட்டம் கூட இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. நாங்களே கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனோம். ஏன்னா எதிர்க்கே யாருமே வரதில்ல, அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்தது இந்த வாக் போனது. ஹோம் ஸ்டே ஓனர் வந்து ஃபேமிலியோட ஒரு மேரேஜுக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போன ஒரே பசியெல்லாம் கத்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவருக்கும் வச்சோம். அவர் நம்ம வீட்டு பூனை ஆகிட்டார். கேரளா பூனை. இது ஒரு காட்டேஜ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்ன்றதுக்காண்டி பார்க்குறதுக்காண்டி ஒரு காட்டேஜ் போய் சுற்றி பார்த்துருந்தோம். என்னை பொறுத்த வரையும் காட்டேஜ் வந்து அது ரொம்ப இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. ஒரு கடை தெரு அதுக்கு இதுக்காக போகணுன்னா கூட நீங்கள் போக முடியாது. என்னோட சஜஷன் வந்து ஒரு ஹோம் ஸ்டே தங்குறது தான். ஒரு சிட்டிக்குள்ளே போடுறாங்க, அதுக்குள்ளே நம்ம எங்கே வேணால் போகலாம். இதையும் போய் பார்க்கறனா கூட பார்க்கலாம். அந்த காட்டேஜ் ஓனர் ரொம்ப நல்ல டைப்பு. அவர் ஒரு பசங்கள்லாம் கூப்பிட்டு போனோன்னா இந்த கேட்பரி அந்த கோகோ எப்படி இருக்குது அதோட பழத்தை கொடுத்தாரு. அந்த பழத்தை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஒரு கோகோவோட பழம். இதை கொட்டை தான் கேட்பரி அந்த சாக்லேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரளா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ளவர் ஷோக்காண்டி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் நாங்கள் போயிருந்தோம். அவங்க அந்த ஹார்டிகல்ச்சரில் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த செடியெல்லாம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றும் நம்ம ஊட்டியில் ரெடி பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க அந்த ஊர் கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க. இந்த செடி பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது. பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. இது காயே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. அழுத்தி பார்த்தாலும் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம், என்னடா பிளாஸ்டிக் மாதிரி காய்ச்சிருக்கேன்னு ஆச்சரியமாக பார்த்தோம். இது வயநாடு லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட்டு. இப்போ நம்ம வந்து நைட்டு குடம்புளி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அவர்கிட்ட ஹோம் ஸ்டே ஓனர் வச்சு தரேன்னாரு. அதனால் நாங்கள் கொஞ்சம் மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். இப்போ கொஞ்சம் பசியாக இருந்தது, அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் போனோம். அது ஒரு துபாயில் ஒர்க் பண்ணவங்களாம் அவங்க அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஷவர்மா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. இந்த டேஸ்ட்டு அந்த ஆக்சுவல் அந்த அரபிக் ஸ்டைலில் இருந்தது. நான் நிறைய இடம் சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டு ஆர்டர் பண்ணோம், அப்புறம் நாலாக ஆர்டர் பண்ணோம். அப்புறம் லோக்கல் பர்ச்சேஸு அப்புறமா ஆரம்பிச்சிச்சு. மிளகு, சீரகம், அப்புறமா செராமிக் பிளேட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த பொருளெல்லாம் ரொம்ப நாள் நாங்கள் யூஸ் பண்ணோம். ரொம்ப நாள் வந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. இவர் தான் அந்த ஹோம் ஸ்டே ஓனரு. அவருக்கு ரெண்டு சின்ன பசங்க. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ஒரு நல்ல மெமரியாக இருந்தது. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. காலைல கிளம்பியாச்சு, அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இவர் எங்கள் ஆட்டோக்காரர் சலீம். அங்கே கேரளா ஆட்டோக்காரங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த டூர் ஃபுல்லாக ரொம்ப நல்ல மனுஷன். இவர் தான் அந்த ஹோம் ஸ்டேவை எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தது. அதனால் அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு மார்னிங் டைம்ன்றதுனால ரொம்ப குளிராக இருந்தது. கிளம்ப மனசு இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. இப்போ நான் இதில் இதுவரையும் வயநாட்டில் பார்த்ததில் என்னென்னா,
நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும் அப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதை நீங்க சரியா என்ஜாய் பண்ண முடியாது. வயநாடு நீங்க எப்படி டூர் பண்ணோம் அதோட இது எப்படின்னா, இது வந்து காடும் காடு சார்ந்த வாழ்க்கையும் இப்படி தான் நீங்க என்ஜாய் பண்ணணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டூர் நல்லா இருக்கும். அப்படி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அங்கே லோக்கலில் மார்க்கெட்டில் விற்கிறது இந்த பொருள்லாம் வாங்கிக்கிட்டு, அப்புறமா அங்கே இருக்க கோயில்லாம் சில இதெல்லாம் போனோம். ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் உள்ள ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போச்சு. அப்படி பண்ணோம். இது வந்து ஒருத்தங்க நம்ம அந்த ஊர் மக்கள் வாழ்கிறதையும் வாழ்கிறத பற்றியும் உண்டு. அப்படியேப்பட்டது. இதுவரையும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை அழுத்திடுங்க. நாலு குருவிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.